ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் தி ஃபைனஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேக வச்ச முட்டை புர்ஜி, அதாவது பாயில்டு எக் புர்ஜி. எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முட்டை ஷை டிஷ் இப்படி பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும். அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க, வேக வச்ச முட்டை. ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க மூணு முட்டையுமே. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா சிறுசா நறுக்கிய பல்லாரி 1, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு தக்காளி நல்லா வதங்கி வரும். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியில் நம்ம கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை, மல்லிப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ளேவருமே நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த நம்ம முட்டை துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லிய சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் வதக்காதீங்க, ஏன்னா கொலஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த பாயில்டு எக் புர்ஜி ரசசாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபிளான சைடிஷா இருக்கும். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிக்கிற சைடிஷ்ங்க இது. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.